இப்ப நம்ம மல்டி லீடர் லைன்ஸ் எப்படி கொடுக்கறதுன்னு நம்ம பார்ப்போம். சோ லீடர்ஸ் லைன்ஸ்லயே நம்ம ரெண்டு லீடர் லைன்ஸ் கொடுக்கணும் நம்ம நினைச்சோம்னா, சோ மல்டி லீடர் லைன்ஸ் இருக்கு. சோ இன்சர்ட்ல அனோடேஷன்ஸ்ல மல்டி ஜாப் லீடர்ஸ் இருக்கு. சோ நான் அதுல ரெண்டு லைனை நான் ஸ்பெசிஃபை பண்ணணும். இதே மாதிரி மல்டி லீடர்ஸ்ல இப்ப நான் இந்த இப்படி ரெண்டு ஆரோ மார்க்கும் நான் ஸ்பெசிஃபை பண்ணணும்னு நினைச்சா கூட நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே நமக்கு ஏதாவது ஒரு லைன்ல மென்ஷன் பண்ணணும், மல்டி லீடர்ஸ் லைன்ஸ் கொடுத்துக்கலாம். சோ இன்சர்ட்ல இருக்கு, அதுல ஏதாவது நோட்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஏதாவது நீங்க சொல்லிக்கலாம். இந்த ரெண்டு லைனுக்கும் செட்டெக்ஸ்ட்ல ஏதாவது கொடுக்கறதுனால நீங்க கொடுத்துக்கலாம். So like this நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். The multi leaders lines for usage from the ரெண்டு ஏரியாவும் சர்ஃபேஸ் finish அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். The surface hardness நல்லா நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். Edges to go with okay. அப்புறம் நம்ம bill of material எப்படி கொடுக்கறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டபுள் பின் சிம்பிள்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ நமக்கு எங்கேயாவது டபுள் பின் சிம்பிள் கொடுக்கணும்னு நினைச்சோம்னா ஒரு சர்க்குலர்ல ஆப்ஜெக்ட்ல அந்த டபுள் பின் சிம்பிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இன்செர்ட்ல இருக்கு, சோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த டபுள் பின் சிம்பிள்ஸ். இது மாதிரி மல்டி ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கலாம், எந்த இடத்துல வேணுமோ நம்ம ஃபிளிப் பண்ணி கொடுத்துக்கலாம். இது டபுள் பின் சிம்பிள் இன்செர்ட் பண்றது. அதே மாதிரி டேபிள்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல பில் ஆஃப் மெட்டீரியல் அப்படி நமக்கு டேபிள்ஸ் இருக்கு. சோ ஜென்ரலா நிறைய டேபிள்ஸ் இருக்கு வெல்டு டேபிள்ல இருந்து. சோ அது மாதிரி நீங்க எந்த டேபிள் வேணாலும் இன்செர்ட் பண்ணிக்கலாம். சோ இப்ப பில் ஆஃப் மெட்டீரியல் கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் ஒரு டேபிள் ட்ராக் பண்ணி இருக்கிறேன். அதுலயே நமக்கு டாப் லெவல் ஒன்லி பாக் ஒன்லி அப்படின்னு நிறைய இருக்கு. ஐ வாண்ட் டு ஸ்பெசிஃபை இப்ப பாருங்க டாப் லெவல் ஒன்லின்னு நான் கொடுத்துருக்கேன். பாருங்க எனக்கு ஒரு டேபிள் வந்திருக்கு, அதை நான் எடிட் பண்ணனா எடிட் பண்ணிக்கலாம். பெஞ்ச் வைஸ் டிஸ்கிரிப்ஷன் குவான்டிட்டி ஒன்னு வந்திருக்கு. சோ நான் டாப் லெவல் மட்டும் கொடுத்தேன். சோ பார்ட்ஸ் கொடுத்திருந்தா என்னென்ன பார்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த பார்ட்ஸ் எல்லாம் எனக்கு வரும். நான் ஸ்பெசிஃபை பண்ணிருக்கணும் முன்னாடியே, பண்ணியிருந்தா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட் அங்கேயே வரும் ஸ்கிரீன்ல. இல்லைன்னா நீங்க கொடுக்கணும். சோ திரும்ப கொடுக்குறேன் பாருங்க. டேபிள்ஸ்ல நான் இந்த பார்ட்ட செலக்ட் பண்ணிட்டேன். இப்ப பார்ட் ஒன்லி கொடுக்குறேன் ஆப்ஷன் பட்டன்ல. ஃபர்ஸ்ட் டாப் லெவல் ஒன்லி கொடுத்தேன். சோ இப்ப பார்ட் ஒன்லி கொடுத்து ஓகே கொடுக்குறேன். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபுல்லா சம்பகம் வந்திருக்கு. இதெல்லாம் நான் முன்னாடியே ஸ்பெசிஃபை பண்ணி வச்சிருந்தேன். சோ வாய்ஸ் பாடி வாய்ஸ் ஜா அப்படின்னு சொல்லி வரைஞ்சிருந்தேன் பார்ட் நம்பர்ஸ் கொடுத்து. உங்க எக்ஸசைஸ் போல்டர்ல இதை நான் கொடுத்துருக்கேன், டீடைலா பண்ணி பாருங்க. இந்த எக்ஸசைஸ் செஞ்சு பாருங்க. பாருங்க இதுல நீங்க எடிட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஐட்டம் வைஸ் பார்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ஸ் குவான்டிட்டி. சோ எத்தனை குவான்டிட்டி வேணும்னு நம்ம முன்னாடியே ஸ்பெசிஃபை பண்ணா நம்ம எடுத்துக்கலாம். யூ கேன் எடிட் வேல்யூஸ் ரோஸ் காலம்ஸ் இதெல்லாம் நீங்க எடிட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் எடிட் பண்றதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆஸ் சேம் ஆஸ் யூ கேன் மேக் திஸ் அதே மாதிரி டேபிள்ஸ் நீங்க வேரியஸ் டேபிள்ஸ் சைஸ் இருக்கு. சோ யூ கேன் மேக் இட் பை யுவர் ஓன். இதெல்லாம் உங்க எக்ஸசைஸ் கிட்ல இருந்து எடுத்து செஞ்சு பாருங்க. ஜஸ்ட் ஃபிக்ஸ் திஸ் அண்ட் ஐ கோ ஃபார் ஓகே. அதே மாதிரி பலூன்ஸ் நீங்க ஸ்பெசிஃபை பண்ணா பலூன்ஸ் வெளியே எனக்கு ஐகான் இருக்கு. அப்படி இல்லைன்னா அனோடேஷன்ஸ்ல நீங்க போய் பலூன்ஸ் எடுத்துக்கலாம். சோ எனக்கு வெளியே அந்த ஐகான் இருக்கு, நீங்க வேணும் உள்ள இருந்து எடுத்துக்கலாம். சோ பாருங்க இந்த மாதிரி பலூன் ஸ்பெசிஃபை பண்ணி ஒவ்வொரு பார்ட்டுக்கும் நான் நம்பர்ஸ் கொடுத்துட்டே வரேன். இது எங்க ஜாயின் ஆகுது என்னன்றது நம்ம முன்னாடியே ஸ்பெசிஃபை பண்ணிருப்போம். சோ பாருங்க அந்த பலூன்ஸ்ல எங்க வேணுமோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இதா டிஸ்கிரிப்ஷன் வேணாலும் நீங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். இந்த சர்க்கிள்ல எடிட் பண்ணி நீங்க நம்பர்ஸ் உங்களோட யூசர் ரெஃபரன்ஸுக்கு சர்க்கிள் கொடுத்துக்கலாம். அந்த சர்க்கிளோட டயாமீட்டர் டைமென்ஷன்ஸ் எதுனாலும் நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்ப நம்ம ஒரு பலூன் கொடுத்து பிக் பண்ணிட்டே வந்தா ஜஸ்ட் ஒரே பலூன்ஸ் எனக்கு ரிப்பீட்டா ஒரே நம்ம பலூன்ஸோட வேல்யூஸ் எனக்கு ரிப்பீட் ஆகும். சோ நம்ம பாருங்க நான் காமிக்கிறேன். திரும்ப நான் பலூன் ஒன்னு கொடுத்துட்டேன், ஜஸ்ட் அப்படியே அடுத்த இடத்த கொடுக்குறேன். திரும்ப எனக்கு டூ த்ரீ அப்படின்னு வந்துட்டே இருக்கும். சோ அதே மாதிரி ரிப்பீட்டிவ் பலூன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க அந்த ஐட்டம் நம்பர்ஸ் இருக்குல்ல அதுல வந்து நீங்க குவாண்டிட்டி ஆர் டெக்ஸ்ட்னு மாத்திட்டீங்கன்னா ஜஸ்ட் நீங்க ஒரே பலூனை பிக் பண்ண பிக் பண்ண ஜஸ்ட் அதே மாதிரி வேல்யூஸ் டெக்ஸ்ட்னு வச்சுட்டீங்கன்னா பாருங்க ஒரே நம்பர் எனக்கு ஒன்னே நிறைய இடத்துல ரிப்பீட்டிவா வருது அது மாதிரி வரும். சோ அதை நீங்க டெக்ஸ்ட் டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக பலூன்ல போயிட்டு பலூனோட கமாண்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் நீங்க
மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு 1, 2, 3, 4, 7 இவங்க பட் ஒன்னு மாத்தினீங்கன்னா எல்லாமே 2 மாறிடும். ஸோ அந்த மாதிரியும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அது மாதிரி பார்த்து பண்ணிக்கலாம். 8 கொடுக்குறேன். சரி ஓகே பாருங்க, ஒரு 3 இது 8 மாறிடுச்சு. ஏன்னா நான் டெக்ஸ்ட்ல வச்சிருந்தேன், நீங்க அதுக்கு ஒரே வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ற இடங்கள்ல நீங்க அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம 9 கொடுக்குறேன் பாருங்க. ஓகே கொடுக்குறேன் பாருங்க, இது மட்டும் 9 இருக்கு. ஸோ அதனால வந்து ஐட்டம் நம்பர்னு இருக்கு. ஸோ அதை டெக்ஸ்டா மாத்திட்டீங்கன்னா வேற வேற வேல்யூ வரும். ஐட்டம் நம்பராகவே இருந்துச்சுன்னா அதே வேல்யூ தான் எனக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பலூன்ஸ்ல இது ஒரு கமாண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ். அப்புறம் நம்ம எந்த சாஃப்ட்வேர்லயே இது வரைக்கும் இல்லாத ஒரு ஆப்ஷன் பார்ப்போம், மேக்னெட்டிக் லைன்ஸ். எனக்கு தெரிஞ்சு வரைக்கும் இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ்ல அந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து சால்ட்வேர்ஸ்ல தான் இருக்கு. ஸோ இப்போ நான் மேக்னெட்டிக் லைன்ஸை கிளிக் பண்ணி ஜஸ்ட் மேக்னெட்டிக் லைன்ஸ் வரைகிறேன். ஸோ இது எனக்கு டெக்ஸ்ட்லேயே இருக்கு, இல்லைன்னா நீங்க இன்சர்ட்ல போய் எடுத்துக்கலாம். அந்த மேக்னெட்டிக் லைன்ஸ்ல இன்சர்ட் அனோட்டேஷன்ல போய் நீங்க அந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு மேலேயே ஸ்கிரீன்லேயே இருந்தாலும் எடுத்து போட்டிருக்கேன் பாருங்க. இப்போ நான் மேக்னெட்டிக் லைன்ஸ் நான் வரைஞ்சிட்டேன். இது வந்து ஒரு ஹிடனான லைன்ஸ், வெளியே தெரியாது. ஆனா அந்த மேக்னெட் லைன்ஸை யூஸ் பண்ணி நான் பலூனை அந்த லைனுக்கு அலைன் பண்ணிக்கலாம். அப்ப பாருங்க, இந்த பலூனை பிக் பண்ணி இந்த எல்லாமே இந்த மேக்னெட்டோட ஒட்டுற மாதிரி நான் வைக்கிறேன். ஸோ இங்க இந்த இடத்துல ஒரு மேக்னெட் இருந்தா இந்த பலூன்லாம் அந்த மேக்னெட்லயே எனக்கு ஒட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னா அலைன் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த 6 எல்லாம் இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ்லயே நான் தூக்கி கொடுக்குறேன். ஸோ அந்த இடத்துல எனக்கு அந்த பலூன்ஸ் எல்லாம் நிற்கும். இப்போ இந்த 2 எல்லாம் வந்து நான் கீழே ஒரு மேக்னெட்டிக் லைன் வரைஞ்சிருக்கேன், அதுக்கு கொடுக்குறேன். ஸோ பாருங்க, இந்த பக்கம் நான் தள்ளி கொடுத்தேன்னா இந்த 2 இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம இழுத்து அந்த மேக்னெட்டிக் லைன்ஸ்ல வச்சுக்கலாம். ஸோ அந்த பலூன் எல்லாம் ஒரே பக்கம் அசையம் அலைன் ஆகும், பார்க்க அழகா இருக்கும். ஸோ அந்த லைன்ல அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் மேக்னெட்டிக் லைன்ஸ்ல. ஸோ அந்த லைனை தூக்கி நான் இந்த பக்கம் கொடுக்குறேன் பாருங்க. இதெல்லாமே ஒரே மேக்னெட்டிக் லைன்ஸ்ல பிக் ஆச்சுன்னா எனக்கு நீட்டா இருக்கும். ஸோ அதுக்கு தான் மேக்னெட்டிக் லைன்ஸ். ஸோ அலைன் பண்றதுக்காக அழகா நீட்டா நேரா தெரியற மாதிரி இருக்கிறதுக்காக அது மாதிரி நம்ம கொடுத்த அந்த மேக்னெட்டிக் லைன்ஸை கொடுத்து நம்ம அலைன் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒரே கோட்ல இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்க. இதுதான் அந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம பலூன்ஸை எங்க வேணுமோ அங்க லைன் வரைஞ்சி அது எல்லா பலூனையும் அதே மேக்னெட்டிக் லைன்ல நிற்கிற மாதிரி வச்சுக்கலாம். வேற நமக்கு ஒரு பலூன்ஸ், ஒரு டேப்ல காலம், ஸோ அதுல இருக்கிற வேல்யூஸ், ஸோ வேற வேற வியூஸ் அப்படின்னு நமக்கு ஒரு டிராயிங் முழுமையா அடைஞ்சிருக்கு. ஓவராலா இப்ப நமக்கு இந்த ஷீட்டோட ஒர்க் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதான் ஒரு டிராயிங்கோட ஃபுல் கண்ட்ரோல். ஸோ இதுல இன்னும் பேலன்ஸ் இருக்கு சில ஆப்ஷன் சொல்றேன். ஸோ இப்போ இந்த லைன்ஸ் காலம்ஸ் எல்லாம் நமக்கு திடீர்னு ஏதாவது ஃபார்மேட்ஸ்க்கு இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ஸ் எனக்கு வேணாம்னு நினைச்சீங்கன்னா இடையில ஏதாவது லைன்ஸ் இன்சர்ட் பண்ணணும்னா நீங்க இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் ஷீட் ஃபார்மேட் இருக்கு. ஸோ அந்த ஷீட் ஃபார்மேட் அப்படியே வச்சுட்டு ஜஸ்ட் நான் இன்னொரு லைன் கூட நான் டிராக் பண்ணி இழுத்து மாடிஃபை பண்ணிக்கிறேன், எனக்கு பெருசா வேணும், அது சின்னதா வேணும், இல்லை இடையில நான் ஒரு லைன் போடுறேன் அப்படின்னு நீங்க எப்படி நினைச்சாலும் நீங்க எடிட் ஃபார்மேட் எடிட் ஷீட்னு கொடுத்து இந்த ஃபைனலான இந்த ஷீட்டை எடிட் பண்ணி அந்த இடத்துல நீங்க ஒரு டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணி உங்களுக்கு தேவையானதை வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபுல் டெக்ஸ்ட் எனக்கு வேணாம், எனக்கு வேற மாதிரி வேணும்னாலும் நீங்க ஃபுல்லா டெக்ஸ்ட் எடிட் பண்ணிட்டு ஸோ அந்த இடத்துல நீங்க புது டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு 5-6 ஷீட்டையும் அட் அ டைம்ல நம்ம இதே ஓப்பன் பண்ணி வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அது மாதிரி ஃபுல் ஷீட்டையும் நம்ம வேணாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க எடிட் பண்ணிட்டு போட்டுக்கலாம் பாருங்க. இப்போ நான் அந்த ஃபுல் ஷீட்டோட இந்த டயலாக் பாக்ஸையும் டெலிட் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு ஓனா நீங்க ஏதாவது என்னாலும் நீங்க இந்த நமக்கு போட்டுக்கலாம். ஸோ ஃபுல்லா டெலிட் பண்ணிட்டு ஜஸ்ட் யூ ஜஸ்ட் பிக் தி சம் லைன்ஸ். இந்த ஷீட்டோட இந்த ஓவரால் எனக்கு இதே வேணாம், இந்த ஸ்டைல்ல எனக்கு வேணாம், வேற ஸ்டைல்ல தான் இங்க உங்களோட கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க ஜஸ்ட் ஸ்கெச்சஸ்ல போயிட்டு ஸோ வழக்கம் போல நம்ம லைனை செலக்ட் பண்ணி நீங்க இன்சர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க இன்சர்ட் பண்ணி அதுல நீங்க டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்து உங்களோட ஸ்டாண்டர்டுக்கு நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரே இதுல நம்ம ஒரு 5-6 ஷீட் அட் அ டைம்ல ஓப்பன் பண்ணிக்கலாம். போயிட்டு லெஃப்ட் ஜஸ்ட் கிளிக் பண்ணி நியூ ஷீட் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் இங்க பாருங்க நான் ரைட் கிளிக் பண்றேன், கிளிக் பண்ணி ஆட் ஷீட் இருக்கு. ஸோ ஆட் ஷீட் கிளிக் பண்ணனா எனக்கு இன்னொரு ஷீட் ஆட் ஆயிரும். ஸோ திரும்ப இந்த ஷீட்ல வச்சுட்டு நான் இந்த ஷீட்டையும் பாத்துக்கலாம், இந்த ஷீட்டையும் வியூ பண்ணி பாத்துக்கலாம் டேப் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி. ஸோ அதே மாதிரி டேப் ஆல்ட் டேப் யூஸ் பண்ணி நம்ம 2-3 ஷீட்டையும் நம்ம வேரி பண்ணி பாத்துக்கலாம் பாருங்க. அதே மாதிரி டைல் வெர்டிகல் விண்டோ யூஸ் பண்ணி நம்ம 3 ஷீட்டையும் அட் அ டைமா நம்ம டிராயிங்ஸ் வரைஞ்சு அசம்பிள் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் கடைசி எண்ட் யூசரோட ஆப்ஷன்ஸ். தேங்க்யூ. இதோட சாலிட் ஒர்க்ஸோட வீடியோ ட்ரைனிங் செஷன் முடியுது. அடுத்தது ஆன்சிஸோட அனாலிசிஸ் நம்ம அடுத்த வீடியோ ட்ரைனிங் செஷன்ல பார்ப்போம்.